வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்வது துரையப்பா வினோத் கண்ணன். இன்று விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மட்டக்குளி சந்தேகத்திற்குரிய வாகனம் தொடர்பில் பொய் பிரசாரம். 78,000 மேற்பட்ட தபால் மூல விண்ணப்பங்கள் நிராகரிப்பு. அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வு. யாழ் தீபகற்பத்திற்கு கங்கை. அமெரிக்காவின் போர் நிறுத்த உடன்படிக்கை துருக்கியினால் நிராகரிப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பொய் பிரசாரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என போலீசார் மக்களை கேட்டுள்ளனர். மட்டக்குளி பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான வாகனம் ஒன்று இருப்பதாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பிரசாரம் பொய்யானது என போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கிறது. மட்டக்குளி போலீஸ் பிரதேசத்தில் கிறிஸ்தவ தேவாலயம் மற்றும் அதனை அண்மித்த பாடசாலைக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான ஒரு வாகனம் இருப்பதாக மட்டக்குளி போலீசாருக்கு தகவல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போது அதிசொகுசு வாகனம் ஒன்று நேற்றிரவு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உரிமையாளரினால் அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை பாடசாலைக்கு வரையிருந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர் இதனை கண்டு பதற்ற நிலை அடைந்துள்ளனர். அந்த வாகனத்தின் உரிமையாளர் குறித்த இடத்திற்கு வருகிறந்தும் கூட இது தொடர்பில் பல்வேறு பொய்யான பிரசாரங்களை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். எந்தவித சந்தேகத்துக்குரிய நிலைமைகள் இந்த இடத்தில் காணப்படவில்லை எனவும் போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர். 78,403 தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இவர்களுக்கு வழமை போன்று ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் தினத்தன்று தமது வாக்குகளை செலுத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு 717,918 விண்ணப்பங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதில் 639,515 விண்ணப்பங்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு பெற்றுக் கொள்ளப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 31 மற்றும் முதலாம் தொகுதிகளில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும். இது அரசு நிறுவனங்கள் மற்றும் இராணுவத்தில் சேவை புரிவோர்களுக்குமாக இடம்பெறவுள்ளது. மாவட்ட செயலாளர் காரியாலயங்கள், தேர்தல்கள் காரியாலயங்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு தபால் மூலம் வாக்களிப்பதற்காக எதிர்வரும் 4 தொகுதி சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த தினங்களில் தபால் மூலம் வாக்களிக்க சந்தர்ப்பம் கிடைக்காதவர்களுக்கு எதிர்வரும் 7 தொகுதி தமது சேவை நிலையங்களில் நிறுவப்பட்டுள்ள மாவட்ட தேர்தல் காரியாலயத்தில் வாக்களிக்க முடியும். தபால் மூல வாக்காளர்களின் பெயர் பட்டியல் நேற்றைய தினம் உறுதிப்படுத்தப்பட்டது. வாக்குச்சீட்டு விநியோகத்தில் அஞ்சல் சேவைக்கென நாளை மறுதினம் கையளிக்கப்படவுள்ளது. இதே நேரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்கு சீட்டுகள் எதிர்வரும் 25 தொகுதி அஞ்சலிடப்படவுள்ளது. இதனை விநியோகிக்கும் தினமாக அடுத்த மாதம் 3 தொகுதி அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ வாக்கு சீட்டுகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் 9 தொகுதியுடன் நிறைவடைய உள்ளன. சர்வதேசத்தின் எந்த ஒரு அழுத்தங்களுக்கும் தமது அரசாங்கம் தலை சாய்க்கப் போவதில்லை என ஜனாதிபதி வேட்பாளரும் அமைச்சருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தம்பதினிய நகரில் இடம்பெற்ற மக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் பல மக்கள் சந்திப்புகள் நிற்றம்புவ, மீரிகம மற்றும் தம்பதினிய பிரதேசங்களில் இடம்பெற்றன. அமைச்சர் அகில விராஜ் காரியவசம், ராஜாங்க அமைச்சர் அசோக் அபே சிங் உள்ளிட்ட பெருந்திரளானோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். நாரம்மல பிரதேசபையின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தின் போது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க இணைந்து கொண்டனர். ஜனாதிபதி நான் ஜனாதிபதியானவுடன் காபன் வரியை நீக்குவேன். சுற்றாடலை பாதுகாக்க வேண்டும். இன்று பொதுமக்களுக்கு சுமக்க முடியாத அளவு வரி அறவிடப்படுகிறது. இதனை பொதுமக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது.
எனது முயற்சிகள் அனைத்தும் பொதுமக்களை கஷ்டத்துக்குள்ளாக்குவதாக அமையாது. இந்த நோக்கங்கள் இருப்பது எதிர்த்தரப்பினருக்கு எனக்கல்ல. எந்த ஒரு வரியையும் விதிப்பதற்கு முன்னர் இதனை பொதுமக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று பார்க்க வேண்டும். அது குறித்து பூரண தெளிவை பெற்றதன் பின்னரே வரிமுறைகளை அமல்படுத்த வேண்டும். இந்த நாட்டு மக்களின் வரி பிரச்சனையை கூடிய விரைவில் தீர்த்து தருவேன் என நான் இந்த தருணத்தில் உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் தெரிவிக்கிறேன். எமது அரசாங்கத்தில் முச்சக்கர வண்டி சாரதி தொடக்கம் சாதாரண தொழில் செய்யும் அனைவருக்கும் சிறந்த முறையில் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான வழிமுறையை ஏற்படுத்திக் கொடுப்பேன். எமது ஆட்சியின் போது கண்களால் பார்க்கக்கூடிய, காதுகளுக்கு கேட்கக்கூடிய மற்றும் மனதை தொட்டு செல்லும் வகையில் அபிவிருத்திகளை மேற்கொள்வோம். இதன் மூலம் சக்தி மிக்க ஒரு இலங்கையை கட்டி எழுப்புவதே எமது நோக்கம். அபிமானம் மிக்க இலங்கை ஒன்றையும் கட்டி எழுப்ப நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் வெற்றியை அடுத்து வெளிநாடுகளினால் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு அழுத்தங்களுக்கும் நான் அடிபணிய போவதில்லை என நாட்டு மக்களாகிய உங்களிடம் உறுதியாக கூறுகிறேன். இலங்கையின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு எந்த ஒரு நாட்டுக்கும் அடிபணியாது இந்த நாட்டை சிறந்ததொரு நாடாக கட்டி எழுப்புவேன் என நான் தெரிவித்துக் கொள்கிறேன். කිසිම රටකට බගයපත් වෙන්නේ නැතුව කිසිම රටක් හෝ රටවල් කණ්ඩායමක් ඉදිරියේ ධන නොගසන අභිමානවත් තේජස්වන්ත ශ්‍රී ලංකාවක් අපි ගොඩනගනවා කියන එක මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச, குருநாகல் கத்தோலிக் ஆயர், அதி வணக்கத்துக்குரிய ஹெரல்ட் ஆண்டனி பெரேரா, ராஜகுரு பிரசாதின் தேரர் உள்ளிட்ட கத்தோலிக்க மதகுருமார்களையும் சந்தித்தார். இந்த சந்திப்பு குருநாகல் மல்கடுவாவ கத்தோலிக்க தேவாலயத்தில் இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சஜித் பிரேமதாச, நாம் எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகள் குறித்து இதன் போது கலந்துரையாடினோம். உயிர்த்த ஞாயிறன்று தாக்குதலுக்குள்ளான கட்டுவாப்பிட்டிய, கொச்சிக்கடை மற்றும் சியோன் தேவாலயம் மூன்றையும் கூடிய விரைவில் நாம் கட்டி எழுப்போம். விசேஷன் கட்டுவாப்பிட்டிய, கொச்சிக்கடை சக சியோன் சர்ச் தேவஸ்தானத்துணும் இந்தியாவிலிருந்து இலங்கை வந்து குடியேறிய தமிழ் மக்களுக்கு பிரஜா உரிமையை வழங்கிய பெருமை முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவிற்கே உரித்தானதென அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தினநீய கலவில் இடம்பெற்ற தேர்தல் பிரசாரம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பு எல்லோரும் கேட்டுக்கிட்ட விஷயம் சஜித்தை கொண்டு வாங்க ஓட்டு போடுறோம். இப்ப சஜித்தை கொண்டு வந்தாச்சு, ஓட்டு போடுற வேலை உங்க வேலை. இங்க இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் ஒரு விஷயத்தை மறந்துடக் கூடாது. 1950 பிறகு, அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு, இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்திய வம்சாவளி மக்களுக்கு உள்ள பேர் கள்ளத்தோணி, தோட்டக்காட்டான், நாடற்றவன் என்ற பிரஜை இருந்தது. ஆனால் இதை மாற்றி அமைத்த சரித்திரம் ரணசிங்க பிரேமதாச அவர்களால் உருவாக்கப்பட்டது. 1958 இந்த தமிழ் மக்களுக்கு பிரஜா உரிமை கொடுத்தது ரணசிங்க பிரேமதாச என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆகவே ரணசிங்க பிரேமதாச அவர்களுடைய மகனான சஜித் பிரேமதாச இன்று 25 வருடங்களுக்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அபேட்சகராக வந்திருக்கின்றதை நாங்கள் மறக்க முடியாது. ஆகவே சஜித் பிரேமதாச அவர்களுக்கு மலையக மக்கள் எங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. தேசிய அமைப்புகளின் எதிர்பார்ப்புகளுக்கு அமைய நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதே தனது ஒரே இலக்காகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்ற தேசிய அமைப்புகளின் சம்மேளனத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கோட்டாபய ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்தார். பாதுகாப்பு மிக்க தாய்நாடு மற்றும் ஒரு ராஜ்யம் எனும் கருப்பொருளின் கீழ் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. 30 இடங்களின் அனுநாயக தேரர்களின் தலைமையில் தேசிய அமைப்புகளின் தலைவர்களின் பங்களிப்புடன் இந்த மாநாடு இடம்பெற்றது. நீங்கள் அனைவரும் எனக்கு வழங்கியுள்ள பொறுப்பு தொடர்பில் நான் நன்கு அறிந்து வைத்துள்ளேன். சவால்களை வெற்றி கொண்டு சிறந்த தலைமைத்துவத்தினூடாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப என்னிடம் குறித்த தகுதி இருப்பதை நீங்கள் அறிந்து வைத்துள்ளதை இட்டு நான் இந்த தருணத்தில் மகிழ்ச்சி அளிக்கிறேன். நீங்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு நான் ஜனாதிபதியானதன் பின்பு அதற்கான பிரதிபலனை வழங்குவேன். நான் பாதுகாப்பு செயலாளராக கடமையேற்றதன் பின்னர் என்னிடம் இந்த நாட்டில் உள்ளவர்களோ வெளிநாட்டவர்களோ யுத்தத்தை வெற்றி கொள்ள முடியும் என யாரும் கூறவில்லை. இதனை வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனை நாங்கள் நிறைவேற்றினோம். தற்போது நாட்டில் உள்ள சவால்களை எதிர்காலத்திலும் வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அபியோக மேவா ஜாகிரஹானே கரானட் அப்பிட்டு புலுவாங். மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 2 பிரதான அரசியல் கட்சிகள் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணி சஜித் பிரேமதாசவுக்கும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் இதுகுறித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர் கணபதி கனகராஜ் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோகராஜன் ஆகியோர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர்.
கோட்டாபய ராஜபக்சே அவர்களை ஆதரிப்பது இந்த நாட்டின் எதிர்காலம் கருதியும் எங்களுடைய மலையக மக்களின் நன்மை கருதியும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சஜித் பிரேமதாச இந்த தொழிலாளர் தேசிய சங்கம் திகாம்பரம் திலகராஜ் இல்லாமல் வந்திருந்தால் சற்று வாக்குகளை வாங்கி இருப்பார். இவர்களை பார்த்து சஜித் பிரேமதாசையும் சேர்த்து இந்த மக்கள் நிராகரிக்கின்ற ஒரு பரிதாபகரமான நிலைக்கு இந்த சஜித் பிரேமதாச தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. நம்மோடு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 2005 இருந்த போது 175,000 வாக்குகளால் நாம் வெற்றி பெற்றோம். அவர்கள் இல்லாமல் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 125,000 வாக்குகளால் வெற்றி பெற்றோம். ஆக கூடினால் 50,000 வாக்குகள் தான் வித்தியாசம் இருந்தது. இன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எந்த தீர்மானம் எடுத்தாலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை சேர்ந்த பொதுமக்களும் உறுப்பினர்களும் கூட நிச்சயமாக சஜித் பிரேமதாச அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பதை உறுதியாக கூற முடியும். மேல் எழுச்சி பெறும் புலனறுவை வேலை திட்டத்தின் கீழ் நிறைவு பெற்றுள்ள பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டன. மெதிரிகிரிய மாவட்ட வைத்தியசாலையில் விசேட வைத்தியர்களுக்காக நிர்மாணிக்கப்பட்டுள்ள 7 மாடிகளை கொண்ட வீடமைப்பு திட்டம் வடமத்திய மாகாண ஆளுநர் சரத் ஏக்கநாயக்கு தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. 30 வீடுகளை கொண்ட இந்த திட்டத்திற்காக 783,00,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மெதிரிகிரிய அம்பகாசுவில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய கமநல சேவை நிலையம் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. இந்த வலயத்தில் 5,498 விவசாய குடும்பங்களுக்காக இந்த நிலையத்தினூடாக சேவை கிடைக்கப்பெறவுள்ளது. இதற்காக 165,00,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதே நேரம் லங்காபுர மகா வித்தியாலயத்தில் 67,00,000 ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய வாசக சாலை கட்டிடம் மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. வடமத்திய மாகாண ஆளுநர் உட்பட மக்கள் பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜெயந்திபுரி ஆய்வின் சமூக நலன்புரி சங்க கட்டிடத்தின் மேல்மாடி நிர்மாணிக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. சிங்க உதாகம சுதர்சனாராம விகாரையில் நிர்மாணிக்கப்பட்ட தேரர்களுக்கான புதிய கட்டிடமும் இந்த நிகழ்வின் போது திறந்து வைக்கப்பட்டது. அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளை வெகு விரைவில் தீர்த்து வைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை இலங்கை புகையிருந்த சேவையை மூடிய திணைக்களமாக மாற்றி அமைப்பதற்கும் அதற்காக விசேட சம்பள முறைமை ஒன்றையும் அறிமுகப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதிபர் மற்றும் ஆசிரியர் சேவையை மூடிய சேவையாக மாற்றி அமைப்பது மற்றும் பொருத்தமான சம்பள முறைமையொன்று ஏற்படுத்துவதற்கு இதற்கு முன்பு அமைச்சரவை அனுமதி ஒன்று பெறப்பட்டது. இருப்பினும் இதனை அமல்படுத்துவதற்கு நீண்டகாலம் தேவைப்படுவதனால் இடைக்கால முன்மொழிவாக அதனை அரசு துறையில் செயற்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசு துறையில் தொழில் மற்றும் பயிற்சிகளை பெறுவது தொடர்பில் ஸ்மார்ட் ஸ்ரீலங்கா நிறுவனத்தினூடாக தொழிலில்லா பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. அதன் அடிப்படையில் அரசாங்கத்தின் வர்த்தமானி அறிவித்தலினூடாக அறிவிக்கப்படும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பயிற்சி தொடர்பான சகல தகவல்களையும் ஸ்மார்ட் ஸ்ரீலங்கா நிறுவனத்தினூடாக வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஆறுகளின்மையால் யாழ்ப்பாணத்திற்கு ஆறுகள் எனும் புதிய வேலை திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. வடமராட்சி ஏரிகளுக்கு அண்மித்த பகுதிகளில் உள்ள கிணறுகளின் உப்புத்தன்மையை குறைத்து நீர்த்தன்மையை அதிகரிக்கும் வேலை திட்டத்திற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதிக விலைக்கு சமையல் எரிவாயுவை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக நுகர்வோர் அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை எவ்வித காரணங்களுமின்றி முட்டையின் விலையை அதிகரிக்க திட்டமிட்டு முட்டை பற்றாக்குறை ஏற்படுத்தும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டுள்ளதாக நுகர்வோரை பாதுகாக்கும் அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. இவ்வாறான வர்த்தகர்கள் காணப்படுவதாயின் 1977 எனும் குறுந்தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறும் அதிகார சபை கோரியுள்ளது. கூடிய விலைக்கு எரிவாயுவை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை சுற்றி வளைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் நுகர்வோர் சேவை அதிகார சபை தெரிவிக்கிறது. இது தொடர்பாக கூடுதலான முறைப்பாடுகள் குருநாகல் பகுதியிலிருந்து கிடைத்துள்ளன. கடந்த 4 தேதி நள்ளிரவு முதல் 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 240 ரூபாவினால் குறைக்கப்பட்டது. இது கொழும்பு மாவட்டத்திற்கானது. ஏனைய மாவட்டங்களில் 251 ரூபாவினால் மாத்திரம் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டது. தகவல் அறியும் உரிமை தொடர்பிலான சர்வதேச தினத்தை முன்னிட்டு நிகழ்வொன்று தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் சுனில் சமரவீர தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. தகவல் அறியும் உரிமை தொடர்பில் பங்களிப்பு செய்த 10 பிரஜா உரிமையாளர்களுக்கு இங்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. தகவல் அறியும் உரிமை தொடர்பில் நடத்தப்பட்ட கணிப்பீடு இங்கு வெளியிட்டு வைக்கப்பட்டது. 994 நாட்களுக்குள் தகவல் அறியும் பிரஜா உரிமை விண்ணப்பம் 33,000 மேற்பட்டவர்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவல் அறியும் சட்ட மூலமானது
இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் மிக முக்கியமானது ஒன்றாகும். நீங்கள் வேலை வாய்ப்பு ஒன்றை நாடி விண்ணப்பித்தால் அதற்கு என்ன நடந்ததென்றும், நீங்கள் ஒரு பரீட்சைக்கு தோற்றினால் தமது பெறுபவர்கள் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை அறிந்து கொள்ளவும், அரசின் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்த தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கும் இந்த தகவல் அறியும் சட்ட மூலத்தின் ஊடாக முடியும். இந்த சட்ட மூலமானது எமக்கு மாத்திரமல்ல எமது அடுத்த தலைமுறைக்கும் பெரும் பயனுள்ளதாக இருக்கும். கல்வி அமைச்சின் அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை வேலை திட்டத்தின் பணிப்பாளராக கடமையாற்றும் எஸ் பத்மநாதன் எழுதிய 10 தமிழ் நூல்கள் வெளியிட்டு வைக்கப்பட்டன. பம்பலப்பட்டி சரஸ்வதி மண்டபத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் கே அரசரட்னம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகியோர் நூலாசிரியரின் திறமைகள் சேவைகள் பற்றி உரை நிகழ்த்தினர். அத்துடன் வத்தளையில் தமிழ் பாடசாலை ஒன்றை நிர்மாணிப்பதற்கென 15 கோடி ரூபாய் பெறுமதியான தனது சொத்தை வழங்கி உதவிய நன்கொடை வள்ளல் மாணிக்க வாசகம் இதன்போது அதிதிகளினால் கௌரவிக்கப்பட்டார். அத்துடன் நூலின் முதல் பிரதியையும் அமைச்சரிடமிருந்து அவர் பெற்றுக் கொண்டார். இங்கு உரையாற்றிய கல்வி அமைச்சர் நூலாசிரியரான கே பத்மநாதன், கடந்த 5 வருடங்களாக அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்தினை வடக்கு, கிழக்கு, மலையகம் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் திறம்பட முன்னெடுத்து வருகின்றார். தனது வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் கூட ஒரே நேரத்தில் 10 நூல்களையும் எழுதியுள்ளார் என குறிப்பிட்டார். அடுத்து நாட்டின் சில பாகங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு. திருகோணமலை கிண்ணியா நடுத்தீவு பிரதேசத்தில் சட்டவிரோதமாக கடல் சிப்பிகள் மற்றும் சிப்பி துகள்களை ஏற்றிச் சென்ற ஒருவரை கிண்ணியா போலீசார் கைது செய்துள்ளனர். 150 பொதிகள் செய்யப்பட்ட சிப்பி துகள்கள் நடுத்தீவு பிரதேசத்திலிருந்து டிப்பர் ரக வாகனம் ஒன்றில் ஏற்றிச் செல்ல முற்பட்ட வேளையில் கிண்ணியா போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து வாகனத்தையும் அதன் சாரதியையும் கிண்ணியா போலீசார் கைது செய்தனர். பொருளாதார ரீதியாக வடமாகாணத்தில் நலிவடைந்துள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தொடர்ந்தும் முனைப்புடன் செயற்படும் என பிரிட்டிஷ் நாட்டின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் YM சாராஹால்டன் தெரிவித்தார். எதிர்வரும் காலங்களில் பிரிட்டனின் ஹூஸ்டன் நகர மாநிலத்துடன் இணைத்து யாழ் மாநகர சபையின் அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை யாழ் மாநகர சபைக்கு விஜயம் மேற்கொண்ட நிலையில் யாழ் மாநகர முதல்வர் இமானுவல் ஆனோல்டையும் சந்தித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை சமூக பாதுகாப்பு சபை நேற்பாட்டில் வடமாகாணத்தில் நிரந்தர வருமானமற்றவர்கள் ஓய்வூதியம் பெறும் நடவடிக்கையினை முன்னெடுக்கும் வகையிலும், தேசிய மட்டத்தில் மாகாணத்தில் அதிசிறந்த பெறுபவர்களை கல்வி பொதுத்தராதர, சாதாரண தரம் மற்றும் உயர்தரம் ஆகியவற்றில் பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கான புலமை பரிசலை வழங்கும் நிகழ்வும் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் இடம்பெற்றது. அம்பாறை மாவட்டத்தின் சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினத்தை காரைதீவு பிரதேச சபையும் மட்டக்களப்பு உதயம் விழிப்புணர்வற்றோரும் இணைந்து கொண்டாடினர். காரைதீவு விபுலானந்த சதுக்கத்திலிருந்து ஆரம்பமான ஊர்வலமானது திருமாலமுக வீதியினூடாக சென்று விபுலானந்த கலாசார மண்டபத்தை அடைந்தது. காரைதீவு பிரதேச சபை தவிசாளர் கே ஜெயசீலன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. மட்டு மாவட்டத்தில் மகளிர் கால்பந்தாட்ட வீராங்கனைகளுக்கு தேவையான பயிற்சிகளையும் விளையாட்டு உபகரணங்களையும் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட அரசாங்க அதிபர் எம் உதயகுமார் தெரிவித்தார். புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்பின் நிதி உதவியில் மகளிர் விளையாட்டுத் துறையில் ஆர்வமுள்ள விளையாட்டுக் கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள், சீருடைகள் என்பன அரசாங்க அதிபரினால் வழங்கி வைக்கப்பட்டன. அடுத்து விளையாட்டு செய்தி ஒன்று. இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தின் முன்னாள் தலைவர் திலங்க சுமதிபாலவுக்கு கிரிக்கெட் நிர்வாகத்தில் பதவிகளை பெற்றுக் கொள்ள தடை விதித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விசேட உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். திலங்க சுமதிபால இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் பதவிகளை வகிக்க தடை விதித்து செப்டம்பர் 9 தற்காலிக தடை உத்தரவை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ பிறப்பித்திருந்தார். திலங்க சுமதிபால கிரிக்கெட் நிர்வாகத்தில் பதவிகளை வகிக்க முடியுமா என்பதை கண்டறிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தம்மிக்க முத்துகலவின் தலைமையில் 3 அடங்கிய குழு கடந்த வாரம் விளையாட்டு அமைச்சரிடம் அறிக்கை ஒன்றை கையளித்தது. அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பரிந்துரைகளுக்கு அமைய திலங்க சுமதிபாலவிற்கு இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் எந்தவித பதவிகளையும் வகிக்க முடியாத வகையில் இந்த தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இன்று 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.